கொப்போலோ ஃபர்னஸ். கொப்போலோ ஃபர்னஸ் வந்து மேக்ஸிமம் கேஸ்டைன் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து கொப்போலோ ஃபர்னஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அயர்ன் ஓர் போட்டு அதிலேருந்து கேஸ்டைனை வந்து உருக்கி வெளியெடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கொப்போலோ ஃபர்னஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பக்கத்தில் நான் கொடுத்துருக்கிறது வந்து சிமெண்டிக் டயக்ராம் ஆஃப் கொப்போலோ ஃபர்னஸ். ஸோ ஒரு கொப்போலோ ஃபர்னஸ் பார்க்க எப்படி இருக்குன்றத ஒரு டயக்ராமாக வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்ப்போம் அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொப்போலோ ஃபர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஒரு காலி சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஷெல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் பிளேட்னால் ஆனது. ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியும், மேலே கொடுத்துருப்பேன் ஸ்டீல் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஷெல்லையும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ், அதாவது சுடப்பட்ட செங்கல், அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே செஞ்சுருப்பாங்க. ஸோ அதோட இன்னர் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்ஸும் அப்புறம் ஃபயர் கிளே சுண்ணாம்புகள், ஸோ அது மாதிரியான வச்சு தான் அது செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதோடய பாட்டமில் வந்து கேஸ்டைனில் லெக் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதோட அது கொப்போலோ ஃபர்னஸ் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய லெக் பார்த்திங்கன்னா நிற்க வைக்கிறதுக்கு லெக் யூஸ் பண்ணுற லெக் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டைன் மெட்டீரியலில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை ஒரு கான்க்ரீட்டோடு சேர்த்து சப்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பிரின்சிபல் பார்ட்ஸ் ஆஃப் கொப்போலோ ஃபர்னஸ், அதாவது கொப்போலோ ஃபர்னஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுற பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் பாக்ஸ், அப்புறம் டயர்ஸ், ரெண்டாவது டேப் ஹோல்ஸ், ஸ்லாக் ஹோல்ஸ், சார்ஜிங் டோர் அண்ட் பிளாட்ஃபார்ம், ஸ்பார்க் அரெஸ்டர். ஸோ இந்த ஆறு டைப் இந்த ஆறு இடம் இது காம்போனன்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ் ஸோ கொப்போலோ ஃபர்னஸ்க்கு. ஸோ விண்ட் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கோல் உள்ளே நம்ம வச்சுருக்க கோல் வந்து நல்லா எரியறதுக்காக ஏர் சப்ளை வந்து அது மூலமாக தான் பண்ணுவாங்க. டயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அதுலேருந்து வர இது ஆஷஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டேப் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உருகி வர மெட்டலை வந்து டேப் ஹோல்ஸ் உடைய தான் வெளியெடுப்பாங்க. ஸ்லாக் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வச்சுருக்க அந்த ஃப்ளக்ஸ்லாம் உருகி ஸ்லாகாக ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்லாகை வெளியே எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஸ்லாக் ஹோல்ஸு. சார்ஜிங் டோர் மூலமாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மெட்டீரியலில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, கோல் சார்ஜ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நின்று தான் அதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சார்ஜிங் பிளாட்ஃபார்மு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அரெஸ்டர். ஸோ கீழே நம்ம எரிக்கும்போது அது மேலே வந்து ஸ்பார்க் வந்து மேலே போகும். ஸோ மேலே போகிற ஸ்பார்க் வந்து வெளியே வந்து விழுந்ததுன்னா அங்கங்கே ஏதாவது தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஒரு ஸ்பார்க் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பார்க் அரெஸ்டரில் ஸ்பார்க் வெளியே வராமல் அது தடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஒரு கொப்போலோ ஃபர்னஸோட ஒரிஜினல் இமேஜ், அதோட சிமெண்டிக் டயக்ராம் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க மேலே ஏறி சார்ஜிங் அது போகிறதுக்காக. ஸோ இது ஒரு ஸ்டீல் சேம்பரில் கீழே கேஸ்டைன்லேயும் கீழே கான்க்ரீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ கீழேருந்து பார்ப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் டோர் வந்து பொசிஷன் வச்சுருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து சாண்ட் பெட் வந்து வெளியே வரும், அது மாதிரி இருக்கும். ஃபர்னஸோட லெக் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேப் ஹோல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உருகி வர்றதுக்காக அந்த டேப் ஹோல் வச்சுருப்பாங்க. அந்த இங்கே வந்து சாண்ட் பாட்டம் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிளியராக. ஸோ இந்த ஸ்லாக் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உருகி வர மெட்டலுக்கு மேலே இருக்கிற ஸ்லாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்லாக் ஹோல் வச்சுருக்காங்க. மேக்கில் பார்த்தீங்கன்னா விண்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த விண்ட் பாக்ஸ் வழியாக தான் வந்து ஏர் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து கோக் பெட் இருக்கும், அந்த கோக் பெட் ஹீட் ஆகி நெக்ஸ்ட் என்ன மெட்டல் இருக்கும், அந்த மெட்டலை வந்து ஹீட் பண்ணும், அது மெட்டலை உருக்கும். அந்த உருகிற ஸ்டேஜில் இருக்க மெட்டல் இருக்கும்போது அதுக்கு மேலே இருக்க கோக் வந்து எரிய ஆரம்பிக்கும், அதுக்கு மேலே இருக்க ஃப்ளக்ஸ் வந்து உருகி அதோட வந்து அதுக்கு வந்து அந்த ப்யூரிட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்தடுத்து மெட்டல் கோக்கு ஃப்ளக்ஸு மெட்டல் கோக் ஃப்ளக்ஸுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேலே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சார்ஜிங் ஃப்ளோர், அதான் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது சார்ஜ் பண்ணுறதுக்கான ஏரியா தான் சார்ஜிங் டோர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே இந்த உள்ளே வந்து இன்பில்டில் இருக்கிறது வந்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு, மேலே வந்து ஸ்டீல் ஷெல்லால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்பார்க் அரெஸ்டர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாக் ஜோன் அப்படின்றது வந்து மேலே நம்ம தொடர்ந்து வந்து உள்ள எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது மெட்டல் ஃப்ளக்ஸ் கோக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான இடம் வந்து ஸ்டாக் ஜோன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீஹீட்டிங் ஜோன் அப்படின்றது என்னென்னா, ஸோ ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் ஜோன் சொல்லுவாங்க, அங்கே தான் மெட்டல் வந்து உருக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஜோன், ரெடியூசிங் ஜோன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உருகின மெட்டலும் ஃப்ளக்ஸும் வந்து அந்த மெட்டலை அந்த மெட்டலோட ப்யூரிட்டியை வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பஷன் சேம்பரில் இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம். விண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா
ஒரு ஏர் வந்து உள்ள ஃபர்னஸ்க்குள்ளே வந்து ஏர் ஆக்சிஜனை வந்து ப்ளோ பண்ணுறதுக்காக தான் வந்து விண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டயர்ஸ் வழியாகவும் அந்த விண்ட் ப்ளோ வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ பண்ணுறதுனால அது நல்லா எரியக்கூடியதாக இருக்கும். டயர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வால், அந்த ஷெல்லில் வந்து இந்த ஓப்பன் வால் சப்ளை இருந்தால் தான் அந்த கோக் பெட்லேருந்து கம்பஷன் சேம்பர் வந்து நல்லா எரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுப்பு மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஸோ இப்போது அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எரியும் போது அது ஓப்பனில் இருந்தால் தான் அது ஆக்சிஜன் வந்து அதையும் எடுத்துக்கும். ப்ளஸ் இது எதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் நம்ம சப்ளை பண்ணுறோம்னா நல்லா இன்னும் அதிகமாக எரியறதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் விண்ட் பாக்ஸ் மூலமாக சப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேப் ஹோல்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து இங்கே ஹைலைட்டில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ விண்ட் பாக்ஸு, டயர்ஸு, டேப் ஹோல்ஸ், ஓகேங்களா. ஸோ டேப் ஹோல்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா உருகின மெட்டல் பார்த்தீங்கன்னா மோல்டன் மெட்டல் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்காக அந்த டேக் ஹோல்ஸ் தான் வந்து டேப் ஹோல்ஸ் தான் வச்சு வச்சுருப்பாங்க. டேப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கிளே பாலால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த கிளே ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருகின மெட்டல் வந்து வெளியே வராமல் பார்த்துக்கும். நம்ம அதை வந்து உடச்சோம்னா அந்த உருகின மெட்டல் வந்து டேப் ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு வெளியே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்லாக் ஹோல்ஸ். ஸோ ஸ்லாக் ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குது தான் வந்து ஸ்லாக் ஹோல். இந்த ஸ்லாக் ஹோல் வழியாக பார்த்திங்கன்னா அந்த மெட்டலுக்கு மேல் லேயரில் வந்து அந்த ஃப்ளக்ஸு உருகி ஸ்லாகாக வந்து மாறி இருக்கும். அந்த லைம் ஸ்டோனும் கோக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உருகி அது மேலே ஸ்லாகாக வந்து மாறி இருக்கும். அந்த ஸ்லாக் பார்த்திங்கன்னா அந்த டயருக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்லாக் ஹோல்ஸ்லையும் வந்து கிளே வச்சு அடைச்சிருப்போம், கிளே ப்ளக் வச்சு அதை உடச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெளியே அந்த ஸ்லாக்ஸ் ஃபஸ்ட்டு கொட்டிடும். அதுக்கப்புறம் தான் டேப் ஹோல் ரிமூவ் பண்ணி நம்ம உருகின மெட்டில் வந்து வெளியே எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் டோர் அண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ சார்ஜிங் டோர் அண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு தான் நம்ம மெட்டல் ஃபியூல் எல்லாத்தையுமே வந்து சார்ஜ் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபியூலாக வந்து கோக் வந்து யூஸ் பண்ணுவோம். கோக்கு ஃபஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெட்டலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸை ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்படி ரெகுலராக வந்து மாற்றி ஃப்ளக்ஸ் ஃபில் பண்ணுறதுனால நம்ம ஃபில் பண்ணிகிட்டே ஒவ்வொரு லேயராக ஃபில் பண்ணிகிட்டே வரும். மெட்டல் உருக உருக அடுத்த லேயரை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் ஸ்பார்க் அரெஸ்டர். ஸ்பார்க் அரெஸ்டர்ன்றது நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்பார்க் அரெஸ்டர். ஸோ ஒரு ஓடு மாதிரியான விஷயம் இருக்கும் அது ஷார்ப்பாக. ஸோ அது எதுக்காகனா அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்க அந்த ஸ்பார்க் அரெஸ்டர் பார்த்திங்கன்னா அதோடய குப்பலை ஃபர்னஸோட டாப்பில் இருக்கும். ஸோ வெளியே போகிற டஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எல்லாம் பார்த்திங்கன்னா அது தடுத்து நிறுத்துகிறோம். ஸோ தடுத்து நிறுத்தி உள்ளே வச்சுக்கும். இல்லைனா வந்து வெளியே போய் விழுந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தடுக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஸ்பார்க் அரெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் பார்க்கணுன்னா இது ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா குப்பலா ஃபர்னஸோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயரிங், நெக்ஸ்ட்டு சார்ஜிங், நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங். ஸோ இந்த நாலு விதமாக தான் வந்து இந்த குப்பலா ஃபர்னஸோட ஒர்க்கிங்கை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பலா ஃபர்னஸை முழுசாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு உள்ளே எந்த ஒரு ஸ்லாகும் இல்லை அன்வான்ட் மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட உள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ்லாம் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டேமேஜ் ஆயிருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பிரிக்ஸ் வந்து மாற்றி வைப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த டேமேஜான லைனிங் பேச்சஸ் இல்லை வெளியே இருக்க ஸ்டீல் பார்த்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டமில் வந்து ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே தான் வந்து நம்ம சாண்ட் பெட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த சாண்ட் பெட் மேலே தான் வந்து ஒரு ஸ்லோப்பாக ரெடி பண்ணி வைப்போம். அப்போ அந்த ஸ்லோப்பாக இருக்கும்போது தான் மெட்டல் உருகி அந்த சாண்ட் பெட்டில் விழுந்து அது டேப் ஹோல்ஸ்க்காக வர்றதுக்கான ப்ரொவிஷன் மாதிரி நான் அதை ஏற்படுத்தி வைப்போம். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம செஞ்சு வைக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொப்புளோ ஃபர்னஸ் வந்து பியூ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக வந்து வச்சுப்பாங்க. ஃபயரிங்க்கு முன்னாடி வந்து அதில் எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபயரிங். ஸோ ஃபயரிங் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆயில் வேஸ்ட்டு, உட் பீசஸ்ஸு, ஸோ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட் பெட் மேலே வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏர் சப்ளை வந்து ஃபர்னஸ்க்கு வந்து உள்ளே அனுப்புவாங்க. அந்த பர்னிங் ஏர் வந்து உள்ளே அனுப்புவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆயிலும் ஆயில் வேஸ்ட்டும் உட் பீசஸும் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கோக் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கோக் வந்து கொட்டி அதுக்கு ஒரு பெட்டு கோக் பெட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அப்படி கொட்டினோன்னே என்னாகன்னா அந்த எரியறதுலேயே வந்து அந்த கோக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்சு நம்மளுக்கு அந்த ஹீட்டை வந்து வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங். சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா கோக் பெட் மேலே நல்லா இக்னைட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த கோக் பெட் இக்னைட் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பிக் அயன் அப்படி இல்லைன்னா அயன் அப்படி இல்லைனா அயன் ஸ்கிராப் இது மூணுத்துல ஏதாவது ஒன்றத்தை வந்து உள்ளே போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே அதுக்கு மேலே வந்து ஃப்ளக்ஸை போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக மறுபடியும் கோக் போடுவாங்க, அப்புறம் அயன், நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸு, கோக் அயன் ஃப்ளக்ஸ் இப்படியே வந்து லேயர் பை லேயராக வந்து அதில் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதில் போடுற ரேஷியோ பார்த்திங்கன்னா அயன் பத்து கிலோ அயன் போட்டாங்கன்னா ஒரு கிலோ கோக் வந்து அதுக்கு வந்து போடுவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் லைம்ஸ்டோன் தான் இங்கே ஃப்ளக்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணுற லைம்ஸ்டோன் தான் வந்து ஸ்லாகாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வரும். அதோட இது பார்த்தீங்கன்னா 25 kg அயனுக்கு 1 kg ஃப்ளக்ஸு, அதாவது 1 kg வந்து லைம்ஸ்டோன் வந்து போடுவாங்க. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு அது அந்த மெட்டலில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் அந்த பிக் அயனோ இல்லை அயன்லேயோ அயன் ஸ்க்ராப்லேயோ இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்யூர் கேஸ்ட் அயனாக வந்து வெளியே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்டிங் ஜோன். ஸோ மெல்டிங் ஜோனில் பார்த்தீங்கன்னா மெட்டல் உருக ஆரம்பிக்கும், கொப்போலோ ஃபர்னஸ் வந்து முழுசாக எரிஞ்சு சார்ஜ் ஆகி அந்த வின் பாக்ஸில் டயர்ஸ்லாம் வந்து நல்ல ஹீட் கொடுத்து பர்ன் ஆகி அந்த மெட்டலை வந்து மெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெல்ட்டான மெட்டலை வந்து சாண்ட் பெட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ சாண்ட் பெட் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லாக் ஹோல்ஸை ரிமூவ் பண்ணி அதில் இருக்க ஸ்லாகெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு டேப் ஹோல்ஸை ரிமூவ் பண்ணி அந்த உடன மெட்டலை வந்து வெளியே கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரு க்ரூசிபிள் இல்லை லேடல் வச்சு அந்த டேப் ஹோல்ஸில் வைப்பாங்க, வைக்கும்போது அதில் வந்து ஃபில் ஆகிடும். இப்படி தான் வந்து கொப்போலா ஃபர்னஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ், கொப்போலா ஃபர்னஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சின்ன கம்மியான ஃப்ளோர் ஸ்பேஸே தேவை. மற்ற ஃபர்னஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஃப்ளோர் ஸ்பேஸ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இதோட சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இதோட ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.